அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் தொடராவிட்டால் மீண்டும் அறகலே போராட்டம் வெடிக்கும் என முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் தற்போதைய நிலைமையில் நாட்டை ஆளக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தான். அவர் ஆட்சியில் தொடர வேண்டும். அவர் இல்லையில் மீண்டும் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும். மீண்டும் அறகலே போராட்டம் வெடிக்கும். அறகலே போராட்டத்தின் விளைவாகவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் பதவியேற்றார். அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாடு முன்னேறி செல்லும். சர்வதேசமும் எமது நாட்டுக்கு உதவிகளை வழங்கும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை நம்பித்தான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதியுதவிகளை வழங்குகின்றது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என ரவி கருணாநாயக்கா வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் புனித கட்ச் பெருநாள் ஜூன் மாதம் 17ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதாக கொழும்பு பெரிய பள்ளிவாசல் அறிவித்துள்ளது. துல் ஹஜ் மாதத்திற்கான பிறை நேற்று மாலை காணப்பட்டதை அடுத்து கொழும்பு பெரிய பள்ளிவாசல் பெருநாள் தினத்தை தெரிவித்துள்ளது. நாம் முன்னோக்கி செல்வதற்காக போலி வாக்குறுதிகளை வழங்கக்கூடாது. பலரும் போலி வாக்குறுதி அளிக்கிறார்கள். ஆனால் இம்மீது பல பொறுப்புகள் சுமத்தப்பட்டுள்ளன. அதனை புரிந்து கொண்டு போலி வாக்குறுதிகளை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜாயல ஏக்கில பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் மெல்டோல் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையை நேற்று திறந்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேலும் இதனை குறிப்பிட்டுள்ளார். எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் எந்த தலைவர் நாட்டை பொறுப்பேற்றாலும் அந்த இலக்குகளை நோக்கி நகர வேண்டியது அவசியம். அதனால் பொருளாதாரத்தை சீர்படுத்துவதற்கான முதலடியை நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். அடுத்த 2-3 வருடங்களில் நாட்டின் இளையோருக்கு நல்ல நாடு குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவோம். அதற்காக மக்களின் வருமானம் அதிகரிக்கப்பட வேண்டும். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதற்காக விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தை நாம் செயல்படுத்தியுள்ளோம் என ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கண்டி வீதியின் கீழ் கடுகண்ணாவை பகுதி இன்று சனிக்கிழமை மூடப்பட உள்ளதாக கேகாலி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். இதற்கமே காலை 10:30 முதல் மாலை 6:30 வரையான காலப்பகுதியில் அவ்வப்போது வீதி மூடப்படும் எனவும் கேகாலி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த பகுதியில் உள்ள ஆபத்தான பாறைகள் மற்றும் மரக்கிளைகளை அகற்றுவதற்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வாகனத்தை செலுத்தும் சாரதிகள் மிகுந்த கவனத்துடன் செல்லுமாறும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குடிநீர் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை காரணமாக தொற்று நோய்கள் பெறவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதம வைத்திய அதிகாரி கீதிகா ரத்தினவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்த நாட்களில் தண்ணீர் அருந்தும் போது உணவுண்ணும் போதும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். பச்சை காய்கறிகள் மற்றும் மூலிகைகள் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த காரணத்திற்காகவும் நீரை சூடுபடுத்தாமல் பருக வேண்டாம் என அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவரிடம் செல்லுமாறும் டெங்கு உள்ளிட்ட பல்வேறு நோய் பெறவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெள்ளம் சூழ்ந்த கிணறுகளை பயன்படுத்தும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என கொழும்பு மாநகர சபையின் பிரதான சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் 5 மாவட்டங்கள் டெங்கு அபாயமிக்க மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு, கம்பக, களுத்துறை, கண்டி மற்றும் கேகாலை ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் ஜூன் மாதத்தின் முதல் 5 நாட்களில் 497 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதன்படி இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 25,417 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 9 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளது. பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணித்தியாலத்திற்கான நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புக்கான வானிலை தொடர்பான முன்னறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய வளிமண்டல நிலையத்தின் முன்னறிவிப்பு பிரிவினரால் குறித்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கேசன் துறையிலிருந்து புத்தளம், கொழும்பு மற்றும் காலிவுடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டைச் சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளின் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயணித்த மகிழுந்து கொன்று வீதியை விட்டு விலகி 200 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. நேற்று மாலை காசல்ரி நீர்த்தேக்கத்துக்கு அருகில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் மகிழுந்தில் பயணித்த பெண்ணொருவர் காயமடைந்த நிலையில் டிக்யூ ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
விபத்தின் போது மகளுந்தில் ஒரு குழந்தை உட்பட 4 பேர் பயணித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை மகளுந்து இருக்கைப்பட்டியை அணியாமையினால் ஒருவருக்கு மாத்திரம் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். நாவலப்பட்டி குருத்துவத்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொலஸ்பாகை மீனகுள பிரதேசத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் வேன் ஆகியவை தீயில் எரிந்துள்ளதாக நாவலப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். தொலஸ்பாகை மீனகுள பகுதியில் உள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் வேன் ஒன்றும் நேற்று அதிகாலை 3 மணியளவில் திடீரென்று தீப்பிடி தெரிந்துள்ளது. தீப்பெற்றியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை குருந்துவத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மோசமான வானிலை காரணமாக 5587 வீடுகள் சேதமடைந்துள்ளது. 56 வீடுகள் முழுமையாகவும் 5531 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. இந்த அனர்த்தத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 32 அதிகரித்துள்ளது. அத்துடன் ஒருவரை காணவில்லை எனவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16 என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1973 பாதுகாப்பான மையங்களில் 7639 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலை காரணமாக 63413 குடும்பங்களைச் சேர்ந்த 239006 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை அங்குணுக்குள பலச வேடிய பிரதேசத்தில் வசிக்கும் 13 வயதுடைய மாணவன் ஒருவன் அயல் வீட்டிலிருந்த 8 வயது சிறுவனை கத்தியால் குத்தி காயப்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் காயங்கள் ஏற்படுத்திய பின்னர் குறித்த மாணவன் விஷத்தையும் அருந்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரு சிறுவர்களுக்கும் கையடக்க தொலைபேசியில் வீடியோக்களை பார்ப்பதற்கும் வீடியோ கேம் விளையாடுவதற்கும் அடிமையாகுள்ள நிலையிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலுள்ள மொரட்டுவ பகுதியில் ஐஸ் போதைப்பொருளுடன் குடு ஜெயனி என்று பாரிய போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வலன மத்திய ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த பெண் 10 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான பெறுமதியான 50720 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் விற்பனைக்காக அவரால் பணியமர்த்தப்பட்ட அவரது பிரதான கூட்டாளிகளில் ஒருவரும் எகடோ என கடற்கரையில் 3520 மில்லிகிராம் போதைப்பொருள் ஐசுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் மேலதிக விசாரணைகளுக்காக மொரட்டுவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். நாவலப்பட்டி குருதுவத்தை கல்பாய பகுதியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான தேயிலை தொழிற்சாலையில் தீ விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் நேற்று அதிகாலை 3:45 இடம்பெற்றுள்ளது. குறித்த தேயிலை தொழிற்சாலையில் உற்பத்தி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் கீழ்மாடியிலிருந்து தீ 3வது மாடி வரை பரவியதாக குருதுவத்தை போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்தின் போது தேயிலை தொழிற்சாலையில் பல ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் குழு வேலை செய்து கொண்டிருந்ததாகவும் தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர். வாகன சாரதிகளுக்கு காவல்துறையினரால் விசேட அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவித்தலில் வீதிகளில் பயணிக்கும் வாகன சாரதிகள் அனைவரும் தங்களது வாகனங்களின் ஆவணங்களை எடுத்துச் செல்லுமாறு காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வாகன சாரதிகள் அனைவரும் வீதிகளில் பயணிப்பதற்கு முன்னர் தங்களது வாகனங்களின் ஓட்டுநர் உரிமம், வாகன காப்பீடு, வாகன வருமான அனுமதி பத்திரம் உள்ளிட்ட அனைத்து உரிமங்கள் மற்றும் ஆவணங்கள் எடுத்துச் செல்லுமாறு காவல்துறை வாகன சாரதிகளுக்கு முக்கிய அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவேறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.